ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஃபிஷ் அண்ட் பெட்ஸ் ஹாபி. இன்னைக்கு வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ நம்ம பார்த்தோன்னா நம்மளோட பட்ஜிஸோட அப்டேட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட அமேசிங் வயர்ஃபைக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட் கம்பெனியே கொடுத்துருக்கேன். மறக்காம கிளிக் பண்ணி அந்த சேனலை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த சேனலில் எக்கச்சக்கமான ஃபேக்ஸ் மற்றும் மிஸ்ட்ரியான வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்குள்ள வந்துட்டோம்னா பஜ்ஜி அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோ லைக் வந்து லாஸ்ட் அப்டேட் வீடியோ போட்டப்போ வந்து நம்ம கரெக்டாக வந்து என்ன பார்த்துருந்தோம்னா வந்து பஜ்ஜிஸ் வந்து எக்ஸ் வச்சுருந்ததை வந்து பார்த்துருந்தோம். லைக் வந்து இந்த நீங்கள் இப்போ பார்க்குற இந்த பேர் வந்து ஒரு 5x கிட்ட வந்து நல்லா பெரிய பெரிய எக்காய் வந்து வச்சுருந்துச்சு. சரி ஓகே, நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து வாங்கி வந்து ஒரு ஷார்ட் ஸ்பேன்லேயே வந்து மேட்டாகி எக் வச்சிருச்சு. சரி ஓகே, இதில் வந்து 6 வரும். லைக் வந்து நான் அவ்வளோ எதிர்பார்க்க மாட்டேன், ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு கிளச்சினால் வந்து பாசிபிள் வந்து ரெண்டுமே இருக்குது. லைக் வந்து 6 வரலாம், மேக்ஸிமம் வராமே போகிறதுக்கு வந்து நிறையவே பாசிபிள் இருக்கனால நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாக வச்சுருந்தேன். பட் இதே மாதிரி வந்து நான் வெயிட் பண்ணிட்டே இருந்து சரி வந்து 25 நாள் ஆகட்டும் அந்த மாதிரி சொல்லி 20 நாள் ஆச்சு, முட்டை ஹேட்ச் ஆகலை. 25 நாள் ஆச்சு, முட்டை ஹேட்ச் ஆகலை. ஸோ அதுக்கு மேலே வந்து எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. ஸோ அப்படியே விட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 28 டேஸ் முடியாது நான் பார்த்தேன். ஸோ எக்கு வந்து ஹேட்ச் ஆகலை. சரி ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு கிளச்சினால வந்து ஹேட்ச் ஆகலை அப்படிங்கிற மாதிரி நான் விட்டுட்டேன். சரி ஓகே, நம்ம எக்கு எடுத்துகிட்டு ஒரு 1 வீக் வந்து ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கடுத்து வந்து மேட்டிங் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் வச்சுருந்தப்போ என்ன ஆச்சுன்னா, இதுவே லைக் வந்து இந்த பஜ்ஜிஸே வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா, உள்ளே இருக்க முட்டையை பூரா எடுத்து வெளியே தள்ளி விட்டு கீழே பூரா போட்டு உடச்சி ரூமே நார் அடிச்சிருச்சு. சரி ஓகே, நமக்கு வேலை மிச்சம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டேன். ஸோ இது வரைக்கும் வந்து இந்த பேரில் இருக்கிற அப்டேட் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா இதுதான். ஸோ நானும் வந்து எதிர்பார்த்தேன் உங்களை மாதிரி தான் லைக் வந்து 6 வரும் அப்படின்னு. பட் வந்து இது வந்து ஹேப்பன்ஸ், லைக் வந்து ஃபஸ்ட்டு கிளச்சில் வந்து 6 கிடைக்கும் அப்படின்னு நம்புறது வந்து முட்டாள்தானா அப்படின்னே சொல்லிக்கலாம். பட் வந்து கிடைக்காது அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா என்னோடய ஃபின்ச்சஸில் வந்து நிறைய இதில் கிடச்சிருக்கு. பட்ஜெட்ஸில் வந்து லாஸ்ட் இயர் வச்சுருந்த பட்ஜெட்ஸ்லேயே வந்து எனக்கு ரிசல்ட் கிடச்சிது. பட் மேக்ஸிமம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாமல் இருக்கலாம் இந்த ஃபஸ்ட்டு கிளச்சில் வந்து 6 வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த பட்ஜெட்ஸோட அப்டேட் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ நான் வந்து ஆல்மோஸ்ட் அந்த முட்டையெல்லாம் தூக்கி போட்டு ஒரு வாரம் ரெஸ்ட்டு கொடுத்து அதுக்கப்புறம் நான் வந்து திரும்ப வந்து பாட்டு டைப் பண்ணிட்டேன். ஸோ பாட்டு டைப் பண்ணி இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு முட்டை வந்து வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். திரும்ப அகேன் வந்து மேட்டாகி ஒரு எக் வந்து வச்சுருக்கு. பார்ப்போம் இந்த கிளச் வந்து கரெக்டாக வருதா அப்படின்னு. ஸோ மற்றபடி வந்து ஃபுட்ஸ் எல்லாமே வந்து நான் நார்மலாக எல்லாமே மிக்சடு ஃபுட்டு கொடுக்குறது தான். இந்த கீரையாக இருக்கட்டும், இல்லை எக் ஃபுட்டோ, இல்லை மற்ற ஃபுட்டு எல்லாமே அதெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் இப்போ வந்து சீசன் சேஞ்சினால் வந்து ஆன்டிபயோட்டிக் வந்து மஞ்சள் கொடுத்தாச்சு. இன்றைக்கி வந்து ப்ரோபயோட்டிக் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ரோபயோட்டிக் கொடுத்துருக்கேன், இன்னும் ஒரு 2 நாள் கழித்து திரும்ப வந்து மல்டிவிட்டமின் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது கொடுத்தோம்னா இந்த சைக்கிள் வந்து முடிஞ்சு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த தடவை 6 வருமா வராதா அப்படிங்கிறது வந்து எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. பட் பேர் பொறுத்த வரைக்கும் வந்து செம்மையாக இருக்குது, அதில் எதுவுமே பிரச்சனை இல்லை. அதே மாதிரி டக்குன்னு மேட்டாகி 8 எக்கும் வச்சிருச்சு. ஸோ எப்பயும் போல் சின்சியராக வந்து ஃபீமேல் உட்காந்து அழகாகிட்டு இருக்குது. ஸோ உள்ளே இருக்கிற ஃபீமேல் இருக்குது, நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ மேக்ஸிமம் வந்து உள்ள பாட்டிலே தான் ஸ்பெண்ட் பண்ணது. லைக் லாஸ்ட் டைம் ப்ரீடிங் வந்து என்ன பண்ணிச்சோ சேம் அதே மாதிரி தான் இருக்குது. செவரல் டைம்ஸ் வந்து மேட் ஆகுது, வெளியே வருது, சாப்பிடுது, திரும்ப உள்ளே போய் உட்காந்துருது. ஸோ அந்த ஒரு எக் வந்து இப்போதைக்கு போட்டிருக்கு. நேற்றுக்கு தானே அது போட்டிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஒரு முட்டையை. ஸோ இனிமேல் பார்ப்போம் இனிமேல் எக்கு வைக்கியதா. ஸோ இதுக்கப்புறம் வந்து 6 வரதா இல்லைங்கிறத வந்து இனிமேல் தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்படியே நம்ம செகண்ட் பேருக்கு போயிட்டோம்னா, ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது செகண்ட் பேரு. ஸோ நம்ம வாங்கின இந்த செகண்ட் பேர் ஆஃப் பஜ்ஜிஸ். ஸோ இதில் வந்து அப்டேட் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப சண்டை போடுச்சு, இப்போ கொஞ்சம் சண்டை வந்து கம்மி ஆகிருக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்து பழைய மாதிரி சண்டை இல்லை. அதுவும் இல்லாமல் ஃபீமேல் வந்து அப்பப்போ பாட்டுக்குள்ளே போகுது வருது. ஸோ இந்த மற்ற நம்ம ஆல்ரெடி பார்த்த பேர் மாதிரிலாம் கிடையாது. ஸோ ஃபீமேல் வந்து பாட்டுக்குள்ளே போகிறது, இது வந்து பொழுதனைக்குமே பாட்டில் தான் உட்காந்துருக்கும் ஃபஸ்ட்டு பேர். பட் இது வந்து இன்னுமே வந்து மெச்சூரிட்டி ஆகலை அப்படிங்கிறதான் நினைக்கிறேன். ஸோ இன்னுமே வந்து ஒரு பியூர் அடல்ட் வந்து ஆகலை. பட் அது மேட்டாகி முட்டை வைக்கிறோம் அப்படிங்கிற பார்த்தோம்னா அது இந்த ஸ்டேஜிலே வந்து வைக்க ஆரம்பிச்சிடும். பட் இது வரைக்கும் வந்து மேட்டிங்கோ இல்லை வேறு எந்த ஒரு சிம்டமும் வந்து இந்த பேரில் வந்து பார்க்க முடியலை. ஸோ இது வரைக்கும் வந்து இந்த பேர் வந்து அது பாட்டுக்கு இருக்குது, சாப்பிடுது, உட்காருது. மற்றபடி வந்து மேட்டிங் பிஹேவியர்லாம் அவ்வளோவா வந்து எதுவும் இந்த பேரில் வந்து எனக்கு பர்டிகுலராக தெரில. அதுவும் இல்லாமல் வந்து பாட் அக்சஸ்லாம் வந்து அந்தளவுக்கு இல்லை. லைட்டாக வந்து அந்த ஃபீமேல் எப்போயாவது பயந்து உள்ளே போகுது, இல்லைனா எப்போயாவது உள்ளே போய் எட்டி பார்க்குது. ஸோ வெளியே வருது, இல்லைனா வந்து கடிச்சிக்குது பாட்டை. இந்த இப்போ நீங்களே பார்க்கலாம், இந்த கீழே வந்து லைட்டாக கடிச்சு வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து கடிச்சு வைக்கிறது தவிர வந்து மற்றபடி வந்து இந்த பேரில் வந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற பார்த்தோன்னா ரொம்ப அதிகமான இல்லை. சண்டை வேணால் லைட்டாக கம்மியாக இருக்குது, அவ்வளோதான்.
ஸோ ஓவராலாக வந்து நம்மளோட பட்ஜிஸோட அப்டேட் வந்து இவ்வளோ தான். ஸோ இந்த பேருக்கு வந்து இப்போ நீங்கள் பார்க்குற பேருக்கு வந்து இன்னுமே வெயிட் பண்ணலாம், ஒரு 1 or 2 months வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு மேலேயும் வந்து செட் ஆகலை, பேர் ஆகலை, ப்ரீடிங் சிம்டம்ஸ் வந்து எதுவுமே தெரிலனா இதை சேல் பண்ணிட்டு நம்ம வேறு வாங்கிட வேண்டியதான். பட் இதுக்கு வந்து என்னன்னு தெரியல, இது வந்து முட்டையெல்லாம் வைக்குது, பேர்லாம் வந்து செம்ம பேரிங்காக இருக்குது இது ரெண்டுமே வந்து. பட் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம், ஃபஸ்ட்டு கிளச் வந்து சரியாக வரல, பட் செகண்ட் கிளச்சில் வந்து பார்ப்போம் கரெக்டாக வருதா இல்லையாங்கிறது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ புதுசாக மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ வந்திங்கன்னா நம்ம சேனல் ஃபிஷ் பெட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே வெள்ளை கனெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் ஃபேஸ்புக் லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து ஃபஸ்ட் கமெண்ட் கொடுத்து மறக்காம புக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.